ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவந்தீஸ் கிச்சன். இன்னைக்கு அவந்தீஸ் கிச்சனில் வந்து ஒரு யம்மியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும் இது. ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து இன்னைக்கு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து செஷ்வான் சாஸ் வந்து வீட்டிலே நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையானதை தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சாஸ் வந்து வெளியிலையும் நமக்கு கிடைக்கும், ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து வத்தல் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுக்கணும் நல்ல வெந்நீரில். இது இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கணும், பூண்டு ஒரு ஸ்பூன், டொமேட்டோ சாஸ், மிளகு, சர்க்கரை அல்லது ஒயிட் சுகர் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன், நாட்டு சர்க்கரை. இது எண்ணெய், சோயா சாஸ். இது வினிகர். இப்போது இது வந்து நிறைய ரெசிபி நம்ம இதை யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த செஷ்வான் சாஸை யூஸ் பண்ணி ஃப்ரைட் ரைஸு, சிக்கனு, காளான் பன்னீர் நிறைய செய்யலாம். இப்போ நான் வந்து இந்த சாஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு டிஷ்ஷுக்கு ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். இந்த ஒரே டிஷ்ஷுக்கு இவ்வளோ இது தேவை இருக்காது, அதனால் இதை வச்சுக்கிட்டோன்னா ஸ்டோர் பண்ணி நம்ம ரெண்டு மூணு டிஷ்ஷுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது இந்த வத்தல் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும். இப்போது நம்ம வந்து இந்த வத்தல் வந்து நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது கடாய் வந்து சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த பொடியாக கட் பண்ண இஞ்சி, இது வந்து நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ், ஹாட் அண்ட் ஸ்பைசி லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து வெளியே தான் இதை வந்து சாப்பிடணும்னு இல்லை, இப்போ நம்ம வந்து வீட்டிலையே செஞ்சு ஒரு எம்மியாக சாப்பிடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கிச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்ச மக்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி, நான் மிக்ஸி கழுவுன தண்ணியவே யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கணும். நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு மற்ற இதை எல்லாம் ஒவ்வொரு ஜாமானாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறது போல் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் உப்பு. நான் வந்து தேவையான பொருளில் வந்து இதை சொல்லாமல் விட்டுட்டேன். உப்பு கடைசியாக ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் வினிகர். அவ்வளோதான், நம்ம செஷ்வான் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக வினிகர், கொஞ்சமாக சோயா சாஸ், அவ்வளோதான். நம்ம வந்து செஷ்வான்
ரைஸ்னோடனே ரொம்ப அது கஷ்டமானது போல் அப்படின்னு நினைப்போம், ஆனால் கிடையாது, ரொம்ப ஈஸி. இந்த சாஸ் வச்சுருந்தோன்னா இந்த சுஷ்வானில் வந்து நிறைய ரெசிபி நம்ம பண்ணலாம். நிறைய சைனீஸ் ஐட்டம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி செய்வாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செஷ்வான் சாஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வந்து செஷ்வான் வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண சாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். கொஞ்சம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும், பூண்டு, உப்பு, எண்ணெய், காய் வந்து கோஸ், கொடமிளகாய், பச்சைப்பட்டாணி, கேரட். எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாதம் வந்து பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கணும், வடித்து. இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா நிறைய தண்ணி வச்சு சாதத்தை வந்து வடித்து எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆற விட்டுட்டேன். நல்லா சாதம் வந்து உதிரியாக இருக்குது, இந்த மாதிரி செய்யணும். குக்கரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1.5 இல்லை 1.75 பங்கு தண்ணி வச்சு வேக வச்சும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குக்கரில் வச்சாலும் நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி உடனே இந்த மாதிரி ஆற விட்டுறணும் அரிசியை. அப்போ தான் சாதம் வந்து நல்லா இந்த மாதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு. இது நல்லா ஆற வச்சிடணும், சூடோடு இது பண்ணக்கூடாது, நல்லா ஆற வச்சிடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு, எப்போ வந்து சைனீஸ் ரெசிபி பண்ணும்போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கணும். இது வந்து இரும்பு கடாயில் செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு கொஞ்சம் அடங்கிச்சு, இப்போ வெங்காயம், வெங்காயத்தாள் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தாள் போட்டோம்னா ஆக்சுவலாக அவங்க வந்து செய்வாங்க சைனீஸ் ரெசிபி நிறைய, அதில் வந்து வெங்காயத்தாள் யூஸ் பண்ணுவாங்க, செலரி யூஸ் பண்ணுவாங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிச்சு. இதில் வந்து முதல்ல பட்டாணி, இப்போ உங்கள் வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா காய்கறியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஒர 5 நிமிஷம் வெந்நீரில் வந்து ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து காய் வந்து நல்லா ஒரு க்ரன்ச்சினஸோடு இருக்கணும், அதுதான் சைனீஸ் ரெசிபியில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. தக்காளி வந்து கொஞ்சம் வெந்தவுடனே கொடமிளகாய், கொடமிளகாய் வந்து கலர் கொடமிளகாய், ரெட்டு எல்லோ கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு, கொடமிளகாயும் பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. அதுக்கடுத்து கேரட்டும் போட்டுக்கிட்டோம். இதை ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். கோஸ் வதங்கிடுச்சு, கேரட், நான் வந்து சாதம் வந்து உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கிறேன், காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ காயும் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம ரெடி பண்ண செஸ்வான் சாதம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம செஸ்வான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு
யம்மி டேஸ்டான செஷ்வான் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். வெஜ் ரைஸ் இதில் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நிறைய ரெசிபி பண்ணலாம் இந்த செஷ்வான் சாஸ் வச்சு. இது வந்து ஒரு ஹோம்மேடு செஷ்வான் ரைஸுங்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் என்றும் நமதாகட்டும் நேர்களே. நன்றி, வணக்கம்.